Hi guys, welcome and welcome to Kitcheni. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஊரில் இருக்கிற ஒரு ட்ரக் ஃபெஸ்ட். அந்த ட்ரக் ஃபெஸ்ட் எனக்கு நான் உள்ளே போக முடியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு க்யூ இருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போது எனக்கு இங்கே லோக்கலில் கைடாக வந்திருக்கிறாரு ஆதி. ஸோ ஆதி இந்த ஊர்லேயே படித்து வளர்ந்த ஒரு பையன், ஸோ கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ ஆதியும் நாடும் தான் இந்த ட்ரக் ஃபெஸ்ட்டை இன்றைக்கி உங்களுக்காக காட்ட போகிறோம். ஓட ஆதி, ரெடியா? ரெடி. ஸோ மக்கள் எல்லோரும் இங்கே அவ்வளோ பேர் பீப்புள் இங்கே இருக்காங்க. அது இந்த ட்ரக் ஃபெஸ்ட் இதுக்கு முன்னாடி நீ போயிருக்கியா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே. இந்த இடத்துல என்னென்னலாம் நடக்கும் பொதுவாக? இந்த இடம்ல BMX ரைடிங் இருக்கு. ஓகே. இல்லை இங்கே பொதுவாக இந்த கிரவுண்ட்ஸில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி பெருசாக ஃபங்க்ஷன்ஸ் நடக்குமா? இல்லை, பெருசாக நடக்காது. இந்த ட்ரக்ஸில் கார் ஓவர் மேனே ஏறும், BMX ஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. அப்புறமா லாஸ்ட்டாக ஒன்று இருந்துச்சு, அதுக்கும் இது அதுவும் பண்ணுவாங்க. ட்ரக்கு நம்மளே ரைட் பண்ண முடியும். இந்த ட்ரக் ஃபெஸ்ட்டை வந்து நானே ரேண்டமாக தான் ஒரு நாள் கூகுளில் அப்படியே எனக்கு சஜஷனில் காட்டுச்சு. எதுவும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சர்ச் பண்ணுறப்போ வந்துச்சு. ஸோ ஆதியும் பார்க்கல. ஸோ கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்றது மட்டும் ஷுர். பட் ஆனால் இங்கே கூட்டத்தை பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அண்ட் இவ்வளோ கார் பார்க்ஸ், அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக அடிங்கப்பா. அங்கே ஒரு இது ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இட்ஸ் அ ஹியூஜ் கிரவுண்ட். இந்த இடம் பேர் ராயல் ஐலாண்ட் கிரவுண்டு. ஃபைனலி மான்ஸ்டர் ட்ரக் ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே இந்த மிக பிரம்மாண்டமான ட்ரக்ஸு இது எல்லாத்தோட இது வரைக்கும் பார்க்கல, ப்ராபப்ளி இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. இங்கே நான் பார்த்து மிரள வைக்க போகிறாங்கன்ற மட்டும் ஷோர். ஸோ திருமண பக்கம் எல்லாம் வந்து ட்ரக் பேசிக்காக இந்த ட்ரக் ஃபெஸ்ட் அப்படின்றது பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி இங்கே வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வச்சோடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்களோட டிஸ்பிளே இருக்குது. அந்த கம்பெனியை பிடிச்சவங்க, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரன் பண்ணுறவங்க, அவங்க ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ட்ரக்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு அல்டிமேட் கோல். ஸோ இங்கே வர்ற பீப்புளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஎம்எக்ஸ் பைக்ஸு கார் விஷயங்கள் அந்த எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கிறது. அப்படிங்க அப்பா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்மி ட்ரக்கு. ஸோ இட்ஸ் ஹியூஜ் ட்ரக் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ட்ரக், அது கேரவனா என்ன அப்படின்னே தெரில. இது பயங்கர பெருசாக இருக்குது, பயங்கரமான ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்களேன், இதில் ஃபியூல் டேங்க்குன்னு நினைக்கிறேன். எஸ், லாரியில் வந்து ஃபியூல் டேங்க்கு. ரோட்டில் வர்றப்போ பார்த்தாலே நமக்கு வந்து அள்ளு இருக்காதுல்ல, அந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் இங்கே இருக்குது. பயங்கரமாக ட்ரக்ஸ். வெறும் வண்டியா இல்லை சீரியோ செட்டு மட்டுமானே எனக்கு தெரியல, ஃபுல்லாக செட்டு இருக்குது. சீட்டே காணும். இந்த ட்ரக்கை பார்க்குறப்போ எனக்கு இந்த மரகத நாராயணன் படத்தில் ஒரு ட்ரக்கு வந்து கொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஓகே, இப்போது நம்ம ட்ரக் ஃபெஸ்ட்டில் இருக்கிறோம். ரீமாடிஃபை பண்ணி இங்கே இருக்கிற எல்லா ட்ரக்ஸுமே அப்படி தான் இருக்குது. வாட்ஸ் யுவர் நேம்? Darryl அப்படின்றவர் தான் இந்த ட்ரக் ரீமாடிஃபை பண்ணி டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கிறாரு. Yeah, hi Darryl. Hi, thanks. Hi. Is this a truck yours or you modified? Oh yeah, that was mine, yeah. How long it took for you to make this? 6 months. 6 months. Is that your profession job or something? Oh yeah, yes. No, I work as. Oh, you work as. சொன்னதெல்லாம் ஒரு plain white-ஆ வந்துச்சு, அதை கம்ப்ளீட்டா நான் ரீமாடிஃபை பண்ணிருக்கேன். This profession அப்படினு சொல்லிருக்காரு. Thank you very much sir Darryl. Thanks guys. அடுத்து நாம போறது ஒரு மான்ஸ்டரான பைக் BMX பைக் ஸ்டண்ட். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Play it safe. ஐயோ, வேற லெவல். நிச்சயமாக இந்த பைக் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க. இந்த கிராமத்தில், இந்த நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே ஓட்டுவாங்க அந்த ஸ்டண்ட்டு. நான் பைக்கு பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஊரில் இந்த மாதிரியான ஹை டைம் இந்த பைக் ஸ்டண்ட் நேர்ல பாக்குறப்போ சரியான கூஸ் பம்ப் மொமெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. என்னடா கார் கட்ட சொன்னா வேற ஏதோ பில்டிங் கட்டி வச்சிருக்கீங்க. மான்ஸ்டர் ட்ரக் ரைடிங் ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னா வெளியே தனியா ஒரு டிக்கெட் காஸ்ட் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் ட்ரக் ரைடுக்கு தனியா ஒரு டிக்கெட் காஸ்ட் வாங்குறாங்க. அதனால நம்ம வெளியே இருந்தே பார்த்துப்போம் அப்படின்றதுக்காக இந்த ட்ரக் ரைடில் நாங்கள் ஏறல. மான்ஸ்டர் ட்ரக் ரைடில் வந்து கார் கிரஷிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக்ஸ் லோக்கலில் நம்ம பார்த்த அத்தனை டிசைனர் ட்ரக்ஸையும் வர வச்சு ஒரு பரேட் மாதிரி ஒரு ஃபேஷன் பரேட் மாதிரி நடத்துறாங்க. ஃபேஷன் பரேட் முடிச்ச பிறகுதான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த கார் கிரஷுக்கு தான். யமனை டெக்கரேட் பண்ணிட்டு வந்த மாதிரி அந்த ரெண்டு காரும் முன்னாடி வந்து நின்றுச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் ஆத்தாடி நம்ம மேல ஏறிச்சுதான் என்ன ஆகுறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. இந்த டிரைவரோட அம்மா தான் இவங்களுக்கு எல்லா சப்போர்ட் பேக் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க. இப்போ அந்த ட்ரக் ஃபெஸ்டோட மிகப்பெரிய ஹைலைட் இப்போ உங்களுக்கு நானும் ஆதியும் அப்படியே வெளியே வந்தா இங்க பார்த்தா யூகே ஆர்மியோட அந்த மிலிட்டரி வெப்பன்ஸ் அந்த கன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நேர்ல எப்படா தூக்குறதுன்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் எல்லாரும் மக்கள் எல்லாமே வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நானும் தூக்கி பார்த்தேன். எங்க அப்பா ஒவ்வொன்றும் என்ன வெயிட் எனக்கு எப்படிதான் தூக்கிட்டு இவங்கெல்லாம் சண்டைக்கு போறாங்க பாதுகாப்பு நிக்கிறாங்கன்னு தெரியல. கன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா L118 அப்படின்ற ஒரு பெரிய டேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு பீரங்கி மாதிரி தான் சார் வேறு லெவலில் இருக்குது. இது ராக்கெட் லான்ச்சர்னு நினைக்கிறேன். ஸோ 6 rounds a minute, ஹை எக்ஸ்ப்ளோசிவ், ஸ்மோக் பேஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய மக்கள் க்ரௌடு இதெல்லாம் வந்துருக்கிறப்போ இங்கே ஃபுட்டு இல்லாமையா ஏகப்பட்ட ஐஸ்கிரீம், சைனீஸ் நூடுல் பார், ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, அப்புறம் இந்த ஹார்ட்வேர் அக்சசரிஸ், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகளும் இங்கே இருக்குது. ஸோ அதையும் அப்படியே கூட அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ சைனீஸ் நூடுல் பார், கம்ப்ளீட் நூடுல் சாஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இந்த ஊரோட ஃபேமஸான ஒரு ஆஸ்பெக்ட். இதில் ஒன்றும் இருக்காது, ஃபிஷ்ஷை வறுத்து பஜ்ஜி மாதிரி போட்டு சிப்ஸோடு வச்சு கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேக் அண்ட் சீஸ் பர்கர் ஷாப்ஸ் இருக்குது, பர்கர் ஷாப்ஸ் தான் இது. ஸோ ஒரு சரியான ஒரு ட்ரக் ஃபெஸ்ட் பார்த்துட்டு we are returning back. Adi, how is it? Good. So, and the trucks, bike, car crushing la. Ayo, Adi la varu. Pan nasuknaanga. Adi, oru Honda, oru vera do oru BMW edo oru car. So Adi vande inime nama channel la appo free a time la school illada time la indha mari Saturday Sunday la local la vande Adi inime Adi okay va? Okay. Nama vlog la neeyo appo. So Adi vande oru Madras la amjikara. இங்கே வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு ஆதி? 9th standard. எஸ் 3 வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த ஊர் ஸ்டைலில் நீ இங்கிலீஷ் ஸ்டைலாக சொல்லிடுவேன். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்லாம். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஸ்காட்லாண்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் நீங்களும் பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, டாடா, பை பாய். டாடா, பை பாய்.